எங்கள் தேசத்தில் போர் வீரர்கள் மட்டுமல்ல நர்சஸும் உண்மையிலேயே தியாகிகள் தான். கொரோனா வைரஸ்க்கான அந்த மாஸ்க் முகமூடி போட்ட அந்த நர்சஸ் முகங்கள் போட்டோ பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் வந்தது. அந்த முகமூடி போட்டு அவங்க முகமெல்லாம் அப்படி அழுந்தி தடும்பு இருக்கு. நர்சிங் அப்படின்றது இந்த சமூகத்தை சுகப்படுத்துகிற பணி. எனக்கு தெரிய சில இடங்களில் டாக்டர்ஸை விட புத்திசாலிகளாக நர்சஸ் இருப்பாங்க. அதாவது உயிரை காக்கிற பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த வேலையை நீங்கள் செய்வதால் சமூகத்தின் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எஸ்கேஆர் நர்சிங் கல்லூரியினுடைய தாளாளர், அதனுடைய நிர்வாகி ஆக இருக்கக்கூடிய பெருமைக்குரிய ஐயா அவர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர் மற்றும் ஆசிரிய பெரியோர்களே, இங்கே பயில்கின்ற மாணவியர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நர்சிங் அப்படின்றது உலகத்திலேயே ரொம்ப சிரமமான ஒரு பணி அப்படின்னு எனக்கு தோணும். பொறுமை ரொம்ப வேணும், சகிப்புத்தன்மை வேணும், எந்த நேரமும் கவனமாக இருக்கணும், தனிப்பட்ட சுய சந்தோஷங்களை தவிர்க்கிறது, தன் நலம் மறந்து பிறர் நலம் தேடுகிற மனம் இருக்கிறவங்க தான் நர்ஸாக முடியும். இந்த உலகத்திலேயே என்னை பொறுத்தளவு டாக்டர் பணியை விட மிகவும் பொறுப்பு வாய்ந்த பணி என்பது நர்சிங் பணி தான். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக வந்தீங்களோ இல்லை வீட்டில் அனுப்பி விட்டாங்களோ தெரியாது. அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முதல்ல நர்சிங்கே ரொம்ப சிரமமானது. நீங்களாம் விரும்பி வந்தீங்களா இல்லை சரி ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்தா விரும்பி வந்தீங்களா இல்லை ஏதோ பரவாயில்ல ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. விரும்பி வந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களை பாராட்டணும். டீச்சர்ஸை விட அதிக தியாகம் யாருக்கு தேவைன்னா நர்சஸ்க்கு தான் தேவை. ஏன்னா டீச்சர்ஸ் இன்றைக்கி இல்லாட்டி 5 டீச்சர் வந்து பார்த்துருவாங்க, நர்சஸ் கொஞ்ச நேரம் அசந்தாங்கன்னா உயிர் போயிடும். அதாவது உயிரை காக்கிற பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த வேலையை நீங்கள் செய்வதால் சமூகத்தின் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நாளைக்கு வருங்கால நர்சஸ், அதனால் நீங்கள் எந்தெந்த ஆஸ்பத்திரியில் போய் என்னென்ன இருக்கீங்க, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்குன்னு ஒரு நடை நடந்து, நர்ஸுகளுக்குன்னே ஒரு நடை இருக்கும், சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சினிமாவில் பார்க்குற நர்ஸ் இல்லை, ஆஸ்பத்திரி பார்க்குறது. எவ்வளவு தான் நம்ம இதாக பேசினாலும் வெறப்பாக நடந்து போகும். அப்புறம் என்ன தான் அந்த சொந்தக்காரன் கேட்டாலும் இருங்க சார், அது உடனே பதில் சொல்லாது, அது நடந்து போவோம், அவன் பின்னாடியே பிச்சை எடுப்பான், அது சொல்லாது, அவர் அங்கே போய் நிற்கும். சில நர்சஸ் வந்து அது இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நர்ஸெல்லாம் ஊசி போடுறது, இந்த ஊசி போடுறதை விட அந்த நர்ஸு பேசுறது வலிக்கும். ஊசி வலிக்காது, நீட்டு கைய உனக்கெல்லாம் ஊசி வேற கொண்டாங்க. நமக்கு ஏமா இந்ததுக்கு தானம்மா நீ சம்பளம் வாங்குற, ஏமா இப்படி இருக்க அப்படின்னு தோணும். ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் சொன்னோம்னா ஊசி போடாது, துரத்தி விட்டுரும். இன்னொன்று அங்கே இருக்கிறவங்க பூரா பாவம், பாமர ஜனங்கள், படிச்சிருக்காது, பணம் இருக்காது, இது ரெண்டுமே இல்லாத நிலையில் அவங்களால எதிர்த்து பேச முடியாது, எதிர்க்க முடியாது. இதில் வியாதி வேற, ஏற்கனவே படிப்பு இல்லை, வியாதி, பணம் கிடையாது. இத்தனையும் இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஆள் கடுகடுன்னு பேசினா அது என்ன பண்ணும், ஏன் தாயி அப்படி தான் சொல்லும், மனசுக்குள்ளே சொல்லும், இவெல்லாம் நர்ஸுக்கு எதுக்கு வந்தா, எங்கேயா தொலைய வேண்டியதானே, மனசுக்குள்ளே சொல்லுமே தவிர வாயில் சொல்லாது. சொல்லுமா, சொன்னால் நீங்கள் எதையாவது பிடுங்கி விட்டுருவீங்க அப்புறம். அதனால் நர்சிங்கிறது ரொம்ப 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 சிரமமானது. ஒரு காலத்தில் உலகம் முழுக்க நர்சிங்கினுடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஆண் நர்சஸ் தான் அதிகம் இருந்திருக்கிறாங்க. முன்னாடி உங்களுக்கு தெரியுமா அது என்னம்மா இருட்டிலேயே உட்காந்துருக்கீங்க,
ஆண் நர்சஸ் இருக்கிறாங்கன்றதா தெரியுமா? தெரியும் சார். இல்லை, பள்ளிக்கூடத்தில் எக்ஸ்கர்ஷன் போன மாதிரியே இருக்கு. மேல் நர்சிங்கிறது இப்போவும் பல நாடுகளில் இருக்குது. சவுதியிலெல்லாம் நிறைய மேல் நர்சஸ் இருப்பாங்க. சவுதி மாதிரி சில இஸ்லாமிய நாடுகளில் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால. அப்புறம் அமெரிக்கா மாதிரி இடங்கள்லையும் இருக்காங்க மேல் நர்சஸ். ஆண்கள் அதிகம் ஏன் இந்த துறைக்கு வரலைன்னா ரெண்டு மூணு காரணம். ஒன்று, சம்பளம் குறைவு. டாக்டர் கொடுக்குற சம்பளமாக நர்ஸு கொடுப்பாங்க? போடுற யூனிஃபார்மோடு சரி, சம்பளமெல்லாம் ரொம்ப கம்மி தான். கம்பேர் பண்ணும்போது அரசு பணிகளுக்கு போனால் கொஞ்சம் உண்டு, அல்லது பெரிய கார்ப்பரேட் நர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, இப்போ எல்லாமே கார்ப்பரேட் தானே. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதாம்மா? நீங்கள் ஏதோ மயக்கத்தில் இருக்க மாதிரி இப்படி உட்காந்துருக்கீங்க, இது செடேஷன் கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. கார்ப்பரேட்டில் போய் வேலைக்கு போனால் அதில் ஒரு தனி மரியாதை உண்டு. ஏன்னா அவங்களுக்கு கூடுதல் சம்பளம், அந்தளவு வேலையும் இருக்கும். அவன் வாங்குறான்ல, ஒரு தடவை உள்ளே போனால் குடும்பத்தில் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவாங்க மொத்தமாக. அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எழுதி வாங்கிட்டு தான் விடுவாங்க. அதனால் அந்த மாதிரி இது ஒரு வேடிக்கையான ஒரு உலகம் அது. பெரும்பாலான நர்சஸ் ஒல்லியாக தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்ற வரைக்கும் நர்ஸு பெரும்பாலும் ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்குள்ளே போயிட்டு அந்த ஆம்பியன்ஸில் இருந்துட்டு சாப்பிட்றதுன்றது அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லையா நீங்களே யோசிச்சுக்கோங்கம்மா. சுற்றி நம்ம ஒரு வீட்டில் குழந்தை பிறந்த வீட்டில் போய் உட்காந்துங்கன்னா ஒரு வாசனை வரும். இப்பப்போ அது இந்த கண்டை டெட்டால் கிட்டாலெலாம் போட்டு கம்மி பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு உடனே கையை கழுவி சாப்பிடும்போது ஏதோ ஒரு ஒரு மன ஒரு மாதிரி ஐயரவா இருக்குன்றவங்கள இந்த பக்கம்லாம் அது மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் நம்ம கண்ணெதிர யாரோ ஒருத்தர் முடியாமல் இருக்கார், கண்ணெதிர பக்கத்தில் ஒருத்தர் முடியாமல் இருக்கார், ரொம்ப முடியாமல் இருக்கார். அந்த கார்னர்லேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு தனி துணிச்சல் வேணும். என்னங்க நீ எக்கடி கேட்டு போ, என் சாப்பாடை நான் சாப்பிட்றேன் அப்படின்றது அது அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனாலேயே பெரும்பாலும் அப்புறம் உங்களுக்கு இருக்கிற பணி இருக்கு இல்லையா, பெரும்பாலும் ஷிஃப்ட் டியூட்டியாக இருக்கும். ரெண்டு ஷிஃப்ட்டு, மூணு ஷிஃப்ட்டு, மூணு ஷிஃப்ட்டாக இப்போ 8 மணி நேரம்னு வச்சாலும் மூணு ஷிஃப்ட்டு. இந்த ஷிஃப்டில் போய் போய் ஒரு வாரம் டே, ஒரு வாரம் நைட்டு, ஒரு வாரம் காலையில் டு மத்தியானம், இதில் இந்த சாப்பிடுகிற சைக்கிள் இருக்குல்ல அது மாறிக்கிட்டே இருக்கும். நைட் ஷிஃப்ட்டு நீங்கள் ராத்திரி பூரா முடிச்சிங்கன்னா காலையில் வந்தோடனே ஒரு 10 இட்லி சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும். எதற்கண்டாலும் எரிச்சலாக இருக்கும். முதல்ல வீட்டுக்குள்ளே வரும்போதே எரிச்சலாக இருக்கும். ஏன்னா ராத்திரி பூரா தூங்காமல் வந்திருப்போம். இதில் நமக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க பூரா அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு இப்படி வருவாங்க. அவங்கள பார்த்தா சரி சொர்க்கலோகம்டா உங்களுக்கு, என் தலையெழுத்துறா ராத்திரி பூரா ஒருத்தனோட உட்காந்தங்க. இதில் டாக்டர் திடீர்னு விசிட்டு வரும்போது, என்ன என்ன சிஸ்டர் நீங்கள் தூங்குற மாதிரி தெரியுது, யோ ராத்திரியில் தூங்காமல் என்ன பண்ணுவாங்க. அவர் அந்நேரம் தான் புதுசாக ஏதோ சிபிஐ கண்டுபிடிச்ச மாதிரி, உங்கள் கண்ணெல்லாம் தூக்க தெரியுது சிஸ்டர், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அலர்ட்டாக இருக்கணும். என்னையே அலர்ட்டாக இருக்கிறது, அந்த ஆள் தூங்கிட்டு கிடக்கேன், நான் தான் இப்போ ஓரமாக உட்காந்துருக்கேன். அப்போது இரவெல்லாம் தூங்காமல் இருக்கிறது. அடுத்த நாள் சாப்பாடு கேட்டு போவோம். இப்போ இன்னொரு வாரம் பகலில் ஃபுல்லாக நமக்கு வேலை, நைட் மாறும். இப்போ இந்த சைக்கிள் மாறுறதுனாலையும் சாப்பாடு சரியாக செட் ஆகாது. அரசு பணி அல்லது பெரிய பணிகளுக்கு போய் அல்லது ஃபேமிலியில் குழந்தை குழந்த பெற்று உடம்பு ஊதுனா தான், நான் பார்த்த அளவில் சொல்கிறேங்க, இதிலெல்லாம் தப்பு இருந்தால் விட்டுருங்க. பெரும்பாலான நர்சஸ் ஒல்லியாக தான் இருக்கும். அது பார்க்கவே பாவமாக இருக்கும். அதுக்கே ரெண்டு பேர் இது ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அதுக்கு பேர் தான் நர்ஸு. அப்புறம் எப்படியும் நர்சஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்க பேச்சு நடையிலேயே நர்ஸுன்னு கண்டுபிடிச்சாங்க. டீச்சர்னா ஒரு கொடை இருக்கும், நர்ஸுனா வாயில் இங்கிலீஷ் இருக்கும். அதுதான் உண்மை, அவங்கள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த நர்சஸ் உடைய சில வகை குணங்கள், ரொம்ப ஹைஜீன் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. அடிக்கடி கை கழுவும், அதாவது கை கழுவ சொல்லும், நீட்டாக இருக்கணும்னு முயற்சி பண்ணோம், இதெல்லாம் அது முகத்திலே எழுதியிருக்கோம். அப்புறம் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஏஜில் இருக்கிறதுனால எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது அந்த அங்கே பார்க்குற நர்ஸ் ஒன்றா இருக்கும், ஹாஸ்டலில் பார்க்குற நர்ஸ் வேறையாக இருக்கும். என்னம்மா அது உண்மையே இல்லையா?
டியூட்டியில் பார்க்குற நர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஹாஸ்டலில் பார்க்குறது அதுக்கு நேர் தான் இருக்கும், சட்டையை போட்டு ஆம்பளை பையன் மாதிரியே சுற்றி வரும். அது இது இது நர்ஸு தானே அப்படின்னா, இப்போ நர்ஸு பையன் ஆயிடுச்சுன்னா. அப்புறம் பொறுப்புகள் அதிகம், மற்ற எந்த பணிகளிலும் இல்லாத அளவு பொறுப்பு வந்து நர்சஸ்க்கு அதிகம். ஏன்னா நீங்கள் யார் யாருக்கு ஆன்சரபிள்? ஒன்று நிர்வாகத்துக்கு. நான் இப்போ இப்போ படிக்கிற காலத்தில் நான் சொல்லலை. இஃப் யூ டேக் அப் த ப்ரொஃபஷன் ஆஃப் நர்சிங், ஆசிரியர் இது நர்ஸாக நீங்கள் வேலைக்கு போன பிறகு, ஒன்று நிர்வாகம்னு ஒன்று இருக்குது, நேரத்துக்கு வரணும். அடுத்து இப்போ அஞ்சு மணி ஆனால் வாத்தியாரெலாம் பைய தூக்கிட்டு போயிடுவார், நீங்கள் அப்படி போக முடியாது. உங்களுக்கு மாற்று நர்ஸு வர்ற வரைக்கும் நீங்கள் இருந்து தான் ஆகணும். இதெல்லாம் கரெக்டாக இல்லையாம்மா? இப்போ அஞ்சு மணி மணி கிருன்னு அடித்தோடனே இப்போ டீச்சர் வந்து அப்புறம் பிள்ளைங்களா நாளைக்கு பார்க்கலாம்ட்டு போயிடும், பிள்ளைங்க அது வாட்டுக்கு உட்காந்துருக்கோம், மிஸ்ஸு போயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு அஞ்சு மணிக்கு டியூட்டி முடியுது அல்லது ஆறு மணிக்கு முடியுதுன்னா நோயாளியை பார்த்து ஐயா அப்புறம் நாளைக்கு பார்ப்போம், நீங்கள் இருந்தால் பார்ப்போம் இல்லாட்டி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு போக முடியாது. நீங்கள் இன்னொரு நர்ஸ் வந்த பிறகு அந்த அந்த இவருக்கு இது பண்ணியிருக்கேன், இவருக்கு இந்த மாத்திரை இத்தனை மணிக்கு கொடுக்கணும், இவரை இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டு கூட்டு போனோம், இவ்வளவையும் ஒப்படைச்சிட்டு போகணும். ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு ஒரு மாதம் ஊருக்கு போகும்போது வீட்டில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு இங்கே பால் வாங்காதீங்க, இங்கே இது இது கம்மியாக போச்சு, இதை இதை செய்யுங்கன்னு வீட்டில் வீட்டம்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விட்டுட்டு போகுதோ அது எப்போ வீட்டை விட்டு ஊருக்கு எங்கேயாவது போகும்போது தான் செய்யும். இதை நீங்கள் தினமும் செய்யணும், செய்யணுமா இல்லையா? பயங்கர எரிச்சலான வேலையில் அவதான் சார்ட்டில் தான் எல்லாம் போட்டிருக்கானே, அதை அவள் படிச்சுக்க மாட்டாளா, அவளுக்கு தெரியும்ல. ஆனாலும் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். வர்ற எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், சில ஆள் நடக்கும்போது பின்னாடியே ஓட வேண்டியிருக்கும், சில ஆள் போகாம நம்மளோடய நடப்பான். நீ சொல்றது புரியுதா? சில ஆள் இந்த ஆணையும் சரி பெண்ணையும் சரி பெண் டாக்டர்கள் இருக்கிறாங்க, சில ஆள் அவர் நடையிலேயே மிடுக்கு காட்டுவார். ஏன்னா அவர் பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, சம்பளம் ஜாஸ்தி, அவர் எஃப்ஆர்சிஎஸ் அது இதுன்னு இருக்கு, அதெல்லாம் அவர் நடையில பேசிக்கிட்டே போவார். நம்ம அதை கேட்ச் பண்ணணும். மற்றவங்க மாதிரி சார் திரும்ப சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது, கேட்டீங்க தொலைஞ்சிங்க. இப்போ நீங்க இதுல இதுல இன்னொரு நெருக்கடி இருக்கு, அந்த டாக்டர் அங்க இருக்கிறதுலயே மூணே மூணு பேஷண்ட் தான் பார்ப்பார், ஏன்னா அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவருக்கு எந்த பேஷண்ட பாக்குறாரோ அந்த சார்ட்டு அது சம்மந்தமானது நீங்க ரெடியா கையில வச்சிருக்கணும். இப்ப நீங்க மூணாம் நம்பர் பேஷண்ட்டை பார்க்கும்போது ஒன்பதாம் நம்பர் சார்ட்டை கொடுத்தீங்கன்னா மூஞ்சிலே எரிவான், எரிவானா இல்லையா? அப்போ எந்த டாக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவார், எந்த டாக்டர் என்ன எதிர்பார்ப்பார், இவ்வளவு உங்களுக்கு விரல் நுனியில் இருக்கணும். விரலில் நகத்தில் மை இருக்கக்கூடாது, பாலிஷ் இருக்கக்கூடாது, ஃபிங்கர் டிப்ஸில் உங்களுக்கு பேஷண்ட்டை பற்றிய அத்தனை டீட்டெயில்ஸும் இருக்கணும், இருக்கணுமா இல்லையா? இது தவிர உங்களுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது குடும்பம் இருக்கும், கணவன் இருப்பார், பிள்ளைகள் இருக்கும், அதையும் பார்க்கணும். அவங்க நிலைமை தான் பரிதாபம். வீட்டுக்காரர் சொல்லுவார், அங்கே காட்டுற அக்கறையை ஒரு 5% இங்கே காட்டப்படாதா? அங்கேயே இருக்கியே, அங்கெல்லாம் பொறுமையை பேசுறியே, என்கிட்ட மட்டும் ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விழுற? இப்போ அந்தம்மா சொல்லுவோம், அங்கே எரிஞ்சு விழ முடியாது, இங்கே எரிஞ்சு விழுகிறேன். இதை கூட உனக்கு புரியாது, நாங்கள் நாலு பேர் நின்றுக்கிட்டே இது நிற்கணும், அது வேறு இருக்குது, ஹோல்டு நீங்கள் நிற்கணும். அரசு பதவிக்கு போனீங்கன்னா உட்காந்துக்கலாம், கால் மேலே கால் போட்டு ரெண்டு வடை வாங்கிட்டு வா, இந்த சீட்டு எங்கே சார் தருவாங்க, வடை வாங்கிட்டு வா அப்புறம் சொல்கிறேன். அங்கே வந்து சில சலுகைகள் உண்டு, அங்கே திடீர்னு எவனாவது வந்தாதான் அப்போ போய் ஆடணும், இங்கே அப்படி கிடையாது. ப்ரைவேட்டில் போனீங்கன்னா டாக்டர் எப்போ முடிகிறாரோ, அதுவும் நீங்கள் இப்போ இந்த கிளினிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு 6 மணிக்கு திறப்பார், 11:30 வரைக்கும் பார்ப்பார், அது வரைக்கும் இருக்கணும். சில இடங்களில் செல்ஃபோன் நாட் அலவுடு, உங்களுக்கு தெரியும்ல, நர்சஸ்க்கு செல்ஃபோன் நாட் அலவுடு. சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்தோடனே வாங்கி வச்சுருவாங்க, அதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சுருக்கான், அதை வச்சு பூட்டிடுவான், நம்மளை வச்சு பூட்டலையே தவிர செல்ஃபோனை வச்சு பூட்டிடுவான். இடையில நோ கால்ஸ் அலவுடு,
அன்லெஸ் தெர் இஸ் என் எமர்ஜென்சி. அது வந்தால் கூட லேண்ட்லைனில் தான் வரணும். இவ்வளவு பொறுப்பு இருக்கிற ஒரு கடுமையான வேலையை விரும்பி ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு வகையில் பாவமாக இருக்குது, ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது. பாவமாக ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, என்ன செய்கிறோம் என்று தெரிந்து வாழ்கிறது தான் வாழ்க்கையில் முக்கியமானது. என்ன ஆக போகிறோம்ன்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே தெரியாமல் எல்லாரும் நர்ஸுக்கு படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன் அப்படி வந்துடக்கூடாது. நர்சிங் அப்படின்றது இந்த சமூகத்தை சுகப்படுத்துகிற பணி. வயசானவங்க, குழந்தைங்க, பிரசவத்தில் இருக்கிறவங்க, அவ்வளோ பேருக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்? ஒன்று, நோயிலிருந்து விடுதலை, நோய் தடுப்புக்கு உதவி. மூணாவது, வலியிலிருந்து விடுதலை. இது எல்லாத்துக்கு மேலே சுத்தம் சுகாதாரத்தின் பாதுகாவலன். இவ்வளவு யாருன்னா டாக்டர்ஸும் நர்ஸும் தான். இன்னைக்கு நீங்கள் கொரோனா வைரஸை பற்றி பார்க்குறீங்களா இல்லையா? கொரோனா வைரஸ்க்கான அந்த மாஸ்க், முகமூடி போட்ட அந்த நர்சஸ் முகங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் வந்தது. அந்த முகமூடி போட்டு அவங்க முகமெல்லாம் அப்படி அழுந்தி தடும்பு இருக்கு. எங்கள் தேசத்தில் போர் வீரர்கள் மட்டுமல்ல, நர்சஸும் உண்மையிலேயே தியாகிகள் தான். போர் வீரர்கள் மட்டுமல்ல, நர்சஸும் தியாகி. போர் வீரனா எதிரிகளை துப்பாக்கி எடுத்து சுட போறவன். அவனுக்கு தெரியும், இதை செய்ய போனால் ஒருவேளை எனக்கும் என் எதிரிக்கும் இருக்கிற போர்ல எனக்கு ஏதாவது நேரிடலாம், உயிருக்கு ஆபத்து வரலாம். அது அவனுக்கு தெரியும். ஆனா நர்சஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும், இந்த வைரஸ் பாதித்தவர்களை நாம் போய் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தால், அவர்கள் அருகில் போனால், தொட்டால், இட்ஸ் கண்டேஜியஸ். வியாதிகள் எத்தனையோ வகை இருக்கு இல்லையா, அதுல ஒன்று இந்த வியாதி, கண்டேஜியஸ் தொற்று வியாதி. இட் இஸ் பேண்டமிக் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓன்னு தெரியுமா? அப்பா எல்லாமே இப்படியே பரிச்சு எழுதிட்டு பாஸ் ஆயிருவீங்க இல்லையா. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் பேண்டமிக். பேண்டமிக்னா எளிதில் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவக்கூடியதுன்னு அர்த்தம். பேண்டமிக், ஒரு வியாதி பேண்டமிக் அப்படின்னா அது எளிதில் தொற்று. இப்போ இங்கேருந்து அடுத்த அதுக்கு போகும். இப்போ நீங்கள் வியாதிகள்லாம் எத்தனையோ வகை இருக்குல்ல, இப்போ டயபெட்டிஸ் மாதிரி அவன் உடம்புல அது வாட்டுக்கு காலங்காலமாக இருக்கும், அவன் பாட்டு சுற்றி வருவான். இன்னும் சில வியாதிகள் வந்தால் ஆளை உடனே உருக்கிடும், காலி பண்ணிடும். இன்னும் சில வியாதிகள், இந்த சிக்கன் குனியா, இப்போ பன்றி காய்ச்சல் பரவுகிறதுன்றால, அது என்னவோ தெரியல, பூரா மிருகங்கள் மூலமும் விலங்குகள் மூலமும் பறவைகள் மூலமும் தான் வியாதியெல்லாம் பரவுது. அதனால் இது எல்லாத்தையும் பற்றிய பொதுவான அறிவு இருக்கணும். சி, ஜென்ரல் நாலேஜ். அறிவுனா வேற எதையும் நான் சொல்லலை, யூ ஷுட் நோ வாட் இஸ் வாட். இந்த உலகம் முழுக்க இப்போ நர்சிங்காக வர்ற எல்லாருக்கும் இதனுடைய சிம்டம்ஸ் என்ன? இன்னும் சொல்கிறேன், எனக்கு தெரிய சில இடங்களில் டாக்டர்ஸை விட புத்திசாலிகளாக நர்சஸ் இருப்பாங்க. They know the behavior of this patient. அது மட்டும் இல்லை, அவனுடைய வியாதிக்கான சிம்டம்ஸ், இது ரெண்டையுமே தெரிஞ்சவங்களா பல இடங்களில் நர்சஸ் இருப்பாங்க. அதனாலேயே நர்சிங் படித்தவங்க மேலே ஒரு காலத்தில், அது வெள்ளைக்காரன் இருந்த வரைக்கும், தனி மரியாதை இருந்தது. நர்சிங் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானதுன்னு உலகம் முழுக்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பணியை நீங்கள் எல்லாரும் செய்வதற்கு தயாராக இருக்கிறீங்க, ஆர்வமாக இருக்கிறீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு கஷ்டமான வேலையை செய்யும்போது முக்கியமாக உங்களுக்கு தேவை பொறுமை, சகிப்புத்தன்மை. மனுஷன் சாதாரணமாகவே ஒழுங்காக இருக்க மாட்டான், வியாதி வந்துருச்சுன்னா இன்னும் மோசமாயிடுவான். பார்த்துருக்கீங்களா, சுகர் வந்துருச்சுன்னு சொன்ன பிறகு தான் அவர் கண்ட நேரம் இனிப்பு சாப்பிடுவார். நீங்கள் சுகர் வரக்கு வந்து வர்ற வரைக்கும் பேசாமல் இருப்பார். சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்லி நோ ஸ்வீட்ஸ்னால் யாருக்கும் தெரியாமல் அல்வா எடுத்து வாயில் போட்டுருவார். இது என்னவோ மனித இயல்பு, தவிர்க்க வேண்டியதெல்லாம் தவிர்க்காமல் இருக்கிறது மனித இயல்பு. அந்த மாதிரி இருக்கிற பேஷன்ஸ் கிட்ட முரட்டுத்தனமாக, கொஞ்சம் கூட ஸ்நேகத்தன்மை இல்லாத இருக்கிற பேஷன்ஸ் கிட்ட குழந்தைகளை கையாள்வது போன்ற ஒரு பொறுமையும் அன்பும் காட்டினால்தான் ஒரு நர்ஸாக நீங்க ஜொலிக்க முடியும். ரொம்ப சிரமமான ஒரு வேலை. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் இந்த துறையில வெற்றி பெறலாம். துறையில வெற்றி பெறதுனா என்ன?
சம்பளம் வாங்குறது இல்லை. எங்கேயாவது யாராவது ஒருத்தர், அந்த ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு அப்படி இருந்துச்சு, என் புள்ள மாதிரி என்னை பார்த்துக்குச்சு அப்படின்னு எங்கேயாவது ஒருத்தர் ஒரு வரி சொன்னாங்கன்னா, நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் எல்லாம் அதுதான் மிக உயர்ந்தது. வாங்குற சம்பளம் எல்லாம் உங்களுக்கு வெகுமதி. யாரோ ஒருத்தர் அந்த டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது, அம்மா தாயி நீ நல்லா இருக்கணும், எப்படி பார்த்துக்கிட்ட என்னைய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற நிஜமான பாராட்டு. டாக்டர் கொடுக்கறது இல்லை, வேற யாரும் உங்களோட உயர்ந்த அதிகாரிகள் கொடுக்கறது அல்ல பாராட்டு. உங்களிடம் இருந்து சுகமாகி போகிற அந்த பிணியாளிகள், நோயாளிகள் தருகிற ஒரு வார்த்தை, ஒரு வணக்கம், அதுதான் உங்களுக்கான பாராட்டு. அதை பெறுகிற அளவுக்கு நீங்கள் மனதை தயார்படுத்தி கொள்ளணும். யூ ஷுட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் தட். வெறுமனை பரீட்சையில் பாஸ் பண்ணி குவாலிஃபிகேஷன் வாங்குறதல்ல நர்சிங்கான தகுதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இவங்க எல்லாரும் பரீட்சை வச்சு முன்னாடி இருக்கிற இவங்க எல்லாரும் டீச்சர்ஸ் தானே, முன்னாடி இருக்கிறவங்க எல்லோரும் பிரின்ஸிபல் மேடம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அவங்கள பார்த்து ஏதோ பரவாயில்ல அந்த பிள்ளை முன்னேறட்டும்னு போட்டுருவாங்க. அது இல்லை முக்கியம், மனதளவில் தயாராகணும். யூ ஷுட் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் கிளீன், அந்த கான்ஷியன்ஸ் கிளீனாக இருக்கணும், செய்கிறதுல ஒரு நேர்மை இருக்கணும். ஒருவேளை அரசு பணிகளுக்கு போயிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம், வேலைக்கு தவிர எதையும் எக்ஸ்ட்ராவா வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்றதுனால உங்களுக்கு எம்எல்ஏ வருத்தம் வரலாம், இப்படி ஒரு ஆளை கொண்டாந்துருக்கீங்களேன்னு. ஏன்னா அரசு ஆஸ்பத்திரிகள் எல்லாம் அப்படி ஒரு இது நடக்குதுன்னு சொல்றாங்க, ரொம்ப மோசமா எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ராவா பணம் கேட்குறாங்கன்னு. அப்படியெல்லாம் இல்லாம அங்கே இருக்கிறவன் என்னுடைய தகப்பனை போன்றவன், அங்கே இருக்கிறது என் பாட்டியை போன்ற ஒரு பெண், அங்கே இருக்கிறவள் ஒரு தமிழ் பெண், ஒரு தமிழன், அவர்களுக்கு செய்கிற பணி ஆண்டவனுக்கு செய்கிற பணி என்று எப்போது நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் ஒரு நர்ஸாக மாறியதற்கு முழுமையான ஒரு பலன் கிடைக்கும். ஸோ நர்சிங் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். அது ஒன்றும் ஒரு டெசிக்னேஷன் அல்ல, அது ஒரு மனமாற்றம், அது ஒரு தயார்படுத்துதல், அது தன்னை சுயத்தை இழத்தல், பிறருக்காக வாழுதல், நான் எனது என் குடும்பம் என்பதை விட நான் கையாளுகிற என்னிடத்தில் வந்திருக்கிற பேஷண்ட் முக்கியம் என்று நம்புதல், இரவு பகலாக விழித்திருந்து உழைத்தல், எல்லாத்துக்கும் மேலே சேவை செய்வதில் மகிழ்தல், அதுதான் நர்சிங் அப்படின்றதுக்கு இலக்கணம். ஸோ யூ ஷுட் என்ஜாய் டூயிங் த சர்வீஸ் ஆஃப் நர்சிங். அதை செய்கிற மனநிலையை இந்த கல்லூரி உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா எதிர்கால இந்தியா நிச்சயம் உங்களால் பயன்பெறும். எல்லா இடத்துலையும் சுயநலம், மாநகராட்சி நகராட்சி பஞ்சாயத்தில் ஓட்டு போடக்கூட 2000 ரூபா கேட்குறாங்க. யாரை பார்த்தாலும் என்ன கிடைக்கும், நான் என்ன செய்தால் இது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் இல்லை, நான் இதை செய்தால் எனக்கு எதுவும் கிடைக்காது, ஆனால் துடிக்கிற ஒரு உயிருக்கு சுகம் கிடைக்கும்ன்ற எண்ணத்தில் செய்கிறீர்கள் பாருங்கள். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டால் இப்போதே நீங்கள் நர்சிங் வேலைக்கு தயாராகி இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அது வர வேண்டும், நீங்கள் முன்னேற வேண்டும், உங்களால் இந்த சமூகம் நிச்சயமாக பயன்பெற வேண்டும். உங்களை உருவாக்குகிற இந்த நர்சிங் காலேஜ் பிற்காலத்தில் என்னிடத்திலிருந்து போனவர்கள் இன்றைக்கு இங்கே பல இடங்களில் பணியாற்றுகிறார்கள். அங்கெல்லாம் அவர்கள் எங்கள் கல்லூரியினுடைய புகழை, கல்லூரியினுடைய பெயரை காப்பாற்றுகிறார்கள் என்று அவர்கள் நினைக்கும்படியாக நீங்கள் இயங்க வேண்டும் என்று உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி, இவ்வளவு பொறுமையாக அமைதியாக எது கேட்டால் எஸ் சார் என்று சொன்ன உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I request our chairman sir to felicitate our chief guest.